Media for Education. Hi students. முதலாவது எங்கட தரம் 10ல வந்து முதலாவது பாடம் சப்ஜெக்ட் என்ன? முதலாவது வந்து தகவல் தொடர்பாடல் தகவல் மற்றும் தொடர்பாடல் தொழில்நுட்பம். அப்ப தகவல் மற்றும் தொடர்பாடல் தொழில்நுட்பம் என்ன தொழில்நுட்பவியல் என்ன? இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி ஐசிடி என்று நாங்கள் ஷார்ட்டா சொல்லுவோம். அப்ப நாங்கள் அதுல முதலாவது பார்த்த நாங்கள் போனக்கலாம் தரவு தகவல். அப்ப தரவு என்றா என்னன்னு நாங்கள் பார்த்த நாங்கள் தரவு என்றா என்னண்டா ஒரு முறைவழியாக்கப்படாத அதாவது முறைவழியாக்கத்திற்கு உட்படாத கருத்து வேறு வேறாக எடுத்து கருத்து அளிக்கப்பட முடியாத எண்கள் சொற்கள் குறியீடுகள் வரைவுகள் தரவுகள் எனப்படும். போன கிளாஸ் உங்களுக்கு வந்து டைம் காணாட்டிக்கு அப்போ நீங்கள் இதை வந்து நோட்ஸ் எடுக்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். அப்போ நீங்கள் ஷார்ட்டாக விளங்கிக் கொள்ளுமோ தரவு என்றா முறைவழியாக்கப்படாத சிதானே முறைவழியாக்கப்படாத எண்கள் சொற்கள் குறியீடுகள் தரவு எனப்படும். தகவல் என்றா என்னண்டா முறைவழியாக்கத்திற்கு உட்பட்ட தரவுகள் முறைவழியாக்கத்திற்கு உட்பட்ட தரவுகள் அதாவது குறித்த கருத்தை உடையது தான் இந்த தகவல்கள் எனப்படும். அதாவது அர்த்தம் உள்ளது. எங்களுக்கு தெரியும் கணினிங்க அடிப்படை தொழிற்பாடுகள் என்று நாங்கள் போன கிளாஸ் படிச்சு நாங்கள் உள்ளீடு முறைவழியாக்கம் வெளியீடு உள்ளீடு முறைவழியாக்கம் வெளியீடு. அப்ப உள்ளீடு என்றா என்னண்டா நாங்கள் வந்து தரவுகளையும் தகவல்களையும் வந்து உள்ளிடுவோம் என்று படிச்சாங்க. அடுத்தது வந்து முறைவழியாக்கம் என்னண்டா நாங்கள் வழங்கப்பட்ட தரவுகளை வந்து வழங்கப்பட்ட அறிவுறுத்தல்களுக்கு ஏற்ப தகவல்களாக மாற்றுற செயல்முறை தான் இந்த முறைவழியாக்கம். அடுத்தது வந்து வெளியீடு தான் அடுத்த நாங்கள் பார்க்க தேக்கி வைக்கிறேன் அது ஒரு தொழில் தான். அப்ப கணினியின் அடிப்படை தொழிற்பாடு போன கிளாஸ் பார்த்து நாங்கள் உள்ளீடு முறைவழியாக்கம் வெளியீடு வெளியீடுண்டா நாங்கள் தயார் செய்த முறைவழியாக்கப்பட்ட தரவுகளை அதாவது தகவல் தகவல்களை வந்து முறைவழியாக்கப்பட்ட தரவுகள் என்றா என்ன தகவல்கள். அப்ப அதை வந்து நாங்கள் வெளியில பெற்றுக்கொள்ற விதம் தான் வெளியீடு. அப்ப இது எல்லாத்தையும் சேர்த்தது தான் இந்த கணினி தொகுதி. அப்ப நாங்கள் உதாரணத்துக்கு பார்த்து நாங்கள் பாடசாலை தவணை பரீட்சையின் இறுதியில் வகுப்பு பிள்ளைகளின் பெயர்களையும் புள்ளிகளையும் வேறு வேறாக எடுக்கும் போது இப்ப இந்த பின்வரும் புள்ளிகளை வந்து நாங்கள் பெற்றிருக்கிறோம். அப்ப இங்க பாத்தீங்களா ஒவ்வொருவருக்குமான இங்க புள்ளிகள்ல வழங்கப்பட்டிருக்கு. அப்ப இந்த புள்ளிகள் எல்லாத்தையும் நாங்கள் சொல்லுவோம் தரவுகள். எவ்வித முறைவழியாக்கமுமே நடைபெறாம நார்மலா ஒவ்வொரு மார்க்ஸுக்குமான ஒவ்வொரு பாடங்களுக்குமான மார்க்ஸ் வந்து இதுல தரப்பட்டிருக்கு. அடுத்தது வந்து பாத்தீங்களா மொத்தம் மொத்தம்ண்டா என்ன செய்வோம் இவ்வளவு தரவுகள் இதை நாங்கள் ஒரு முறைவழியாக்கத்துக்கு உட்படுத்துறோம். அதாவது மொத்தம் காண்றதுக்கு இவ்வளவு தரவுகளையும் நாங்கள் என்ன செய்கிறோம் கூட்டுறோம் கூட்டி வந்து மொத்தத்தை காணுறோம். பிறகு என்ன செய்வோம் பெற்ற மொத்தத்தை வந்து சராசரி எத்தனை பாடங்கள் இருக்கோ அத்தனை பாடம் அதாவது ஆறு பாடம்ண்டா ஆறு பாடத்தால பிரிச்சு சராசரியை காண்றோம். பிறகு நிலை அதாவது ரேங்க் அண்ட் ஃபங்க்ஷன் மூலமா நாங்க நிலை காணலாம் ஆர் முதலாவது ரேங்க் ரெண்டாவது ரேங்க் அண்டு. அப்ப இதுகள் இப்ப இதுல பாத்தீங்கன்னா தமிழ் மொழியில பெற்ற புள்ளிகள் கணிதத்துல பெற்ற புள்ளிகள் இதுகள் எல்லாம் இந்த புள்ளிகள் எல்லாம் என்ன தரவு. அதே ஒரு ஒரு குறித்த முறைவழியாக்கத்தின் ஊடாக பெறப்படுவது தான் என்ன தகவல். அப்ப இந்த ரெட்டால நாங்கள் வந்து கேப்சர் பண்ணி பட்டிருக்கிறது வந்து எங்களுக்கு வந்து தகவலா இருக்கும். இந்த மொத்தம் சராசரி நிலை என்பன தகவல் அதாவது முறைவழியாக்கத்துக்கு உட்பட்ட தரவுகளை வச்சு நாங்கள் ஒரு தீர்மானத்தை எடுக்கக்கூடியதாக இருக்குது. அதாவது மொத்தம் அதாவது கூட்டுத்தொகையை காணக்கூடியதா இருக்குது. அதுக்கு நாங்கள் சம்மண்ட ஃபங்க்ஷனை நாங்கள் எக்ஸல் சீட் அதாவது மின்பிரித்தாளில் பயன்படுத்துவோம். அடுத்தது சராசரிக்கு நாங்கள் அவரேஜ்ன்றதை பயன்படுத்துவோம். அடுத்தது வந்து நிலைய காண்றதுக்கு நாங்கள் எக்ஸல் சீட்ல ரேங்க்ன்றதை பயன்படுத்துவோம். இது மின்பிரிதாலெல்லாம் நீங்க படிச்சிருப்பீங்கன்னு நம்புறேன். இல்லாட்டிக்கு ஓகே அது ஒரு பிரச்சனையும் இல்லை.
அப்ப இங்க மொத்தம் சராசரி நிலைன்றது வந்து இங்க தகவலா இருக்குது. அப்ப இந்த புள்ளிகள் வந்து தரவுகள், அந்த தரவுகளை முறைவழியாக்கி பெறப்பட்டதுதான் தகவல். அடுத்த ஸ்லைட்ஸ் மூவ் பண்ணு. அப்ப இங்க வந்து முறைவழியாக்கம் நடக்குது, முறைவழியாக்கம் நடந்து இதால தீர்மானம் எடுக்க உதவும். ஓகே, அடுத்த பார்த்தோம்னா தொகுதி. அப்ப இந்த தொகுதி வந்து, இப்ப இந்த கணனி தொகுதி வந்து ஒரு குறித்த பணியை நிறைவேற்றுவதற்காக ஒரு சில கூறுகளை ஒன்றோடு ஒன்று தொடர்பாக செயல்படுத்தல். அப்ப கணினியில என்ன இருக்கு, ஒவ்வொரு ஒரு பார்ட்ஸ் இருக்கு, சாஃப்ட்வேர் அதாவது மென்பொருள் இருக்குது, வன்பொருள் இருக்குது. அப்படி ஒவ்வொரு கூறுகளையும் வந்து ஒரு குறித்த பணியை நிறைவேற்றுவதற்காக நாங்கள் என்ன செய்கிறோம், ஒன்று சேர்த்து ஒரு கணினி என்ற ஒரு தொகுதியை என்ன செய்து வச்சிருக்கிறோம், உருவாக்கி வச்சிருக்கிறோம். கணினி நாம் வழங்கும் தரவுகளை எமது கட்டளைக்கேற்ப தயாரித்து எமக்கு தேவையான விதத்தில் வழங்குகின்றது. எனவே கணினி ஒரு தொகுதி, சரிதானே? அப்ப தொகுதி என்ற கன்செப்டை நீங்கள் விளங்கி கொண்டிருப்பீங்க நினைக்கிறேன். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கணினியின் அடிப்படை தொழிற்பாடு. திருப்பியும் ஞாபகப்படுத்திவிடன், உள்ளீடு முறைவழியாக்கம் வெளியீடு. அப்ப ஒவ்வொரு செயற்பாடுகள்லையும் வந்து நீங்க பாத்தீங்கன்னா உள்ளீடு நாங்கள் என்ன செய்வோம், இந்த ஏடிஎம் கார்ட்ட, எங்களோட ஏடிஎம் கார்ட்ட நாங்கள் என்ன செய்வோம், ஏடிஎம் பொறி அதாவது ஏடிஎம் மிஷினுக்குள்ள உள்ளிடுவோம், அதை தரவா உள்ளிடுவோம். அடுத்தது என்ன செய்வோம், நாங்கள் வந்து எங்களுக்கு வழங்கப்பட்ட இரகசிய குறியீட்டை வந்து ஒரு அறிவுறுத்தலாக வழங்குவோம். அதை வழங்கினா தானே என்ன செய்யும், இந்த தரவை வந்து செக் பண்ணும். அப்ப எங்களோட ஏடிஎம் கார்டு நம்பர் அதாவது இரகசிய குறியீடை வந்து நாங்கள் அதுக்கு வழங்குவோம், சரிதானே? அப்ப வழங்கினா என்ன செய்யலாம், அதுக்கு பிறகு எங்களுக்கு வந்து எங்களுக்கு காசு தேவையண்டா, எவ்வளவு காசு அண்ட டீடைல்ஸ் எல்லாத்தையும் நாங்கள் அடிப்போம். அப்ப எங்களுக்கு என்ன கடைசியா வரும், எங்களுக்கு அந்த பணம் வரும். பிறகு வந்து என்ன, பணம் வரும், பிறகு வந்து எங்களுக்கு ரிசீட் வரும். அப்ப அது வந்து எங்களுக்கு வெளியீடா கிடைக்குது, சரிதானே? அப்ப நாங்கள் ஏடிஎம் கார்டையும் அந்த இரகசிய குறியீடையும் அதாவது தரவையும் அறிவுறுத்தல்களையும் வந்து நாங்கள் உள்ளீடு செய்கிறோம். அந்த ஏடிஎம் மிஷின் என்ன செய்யும், முறைவழியாக்கம் செய்யும். அதாவது வந்து நாங்கள் கொடுத்த தரவும் அந்த குறியீடும் வந்து சரியோண்டு பார்க்கும், இரகசிய குறியீடு வந்து சரியோண்டு செக் பண்ணும். பிறகு எங்களுடைய அக்கௌண்டில் அந்த பேலன்ஸ் இருக்கோண்டு செக் பண்ணும். பிறகு வந்து எங்களுக்கு நாங்கள் அப்படி இருந்தா எங்களுக்கு வந்து அந்த காசை வந்து என்ன செய்யும், அப்ப எங்களுக்கு வந்து டெலிவர் பண்ணும். அப்ப நாங்கள் அங்க வந்து அப்ப ஒரு முறைவழியாக்க நடக்குது. பிறகு எங்களுக்கு என்ன வரும், காசும் ரிசீப்டும் வெளியீடா கிடைக்கும். அப்ப இங்க வந்து ஒரு செயற்பாடுல உள்ளீடு முறைவழியாக்கம் வெளியீடு நிகழ்ச்சிகள் நடைபெறுது. அடுத்தது வந்து பார்க்க போறோம் பண்பரி தகவல். அப்ப பண்பரி தகவலின் இயல்புகள் என்னென்ன, ஒண்ணு வந்து ஒரு அதாவது பண்பரி தகவலின் இயல்புகள் என்று சிம்பிளா சொல்ல போனா தகவலின் இயல்புகள், சரிதானே? பொருத்தமானதாக இருக்கணும் என்று பார்த்து நாங்கள். ஓகே, பொருத்தமானதாக இருக்கணுமெண்டா அது வந்து நாங்கள் கேட்டது, சரிதானே? இப்ப வந்து பொருத்தமண்டா எங்களுக்கு வந்து நாங்கள் கேட்டதுக்கு தானே என்ன வேணும், எங்களுக்கு விட வேணும். அதே மாதிரி எங்களுக்கு தேவையான தகவல்கள் தான் கிடைக்க வேணும், அதான் பொருத்தமா இருக்கும். அடுத்தது வந்து அந்த கிடைக்கிற தகவல்ல எல்லா அம்சங்களும் இருக்கணும். அப்ப எல்லா அம்சங்களும் இருந்தா தான் நாங்கள் ஒரு தெளிவான தீர்மானத்தை எடுக்க முடியும். அடுத்தது வந்து பாத்தீங்களா செம்மை. செம்மை என்று பாத்தீங்களா நாங்கள் கொடுக்கிற இதுக்கேத்த சரியான அக்குரேட்டான விடையை வந்து அது தர வேணும், அதைத்தான் நாங்கள் சொல்லுவோம் செம்மை என்று சொல்லுவோம். அடுத்தது வந்து காலத்துக்கு பொருத்தமானதாக இருத்தல் வேண்டும், சரிதானே? நாங்கள் எப்பவோ நாங்கள் எடுத்து வச்ச தரவுகளை ஒரு வருஷம் கழிச்சு வந்து நாங்கள் வந்து அந்த தரவுகளை நடைமுறைப்படுத்தணும்னா எங்களுக்கு பொருத்தமானதா இருக்காது. இப்ப நாங்கள் காலத்துக்கு அப்டேட்டா இருக்கணும்னு சொல்லுவினோம் எல்லாரும். அதாவது வந்து நாங்கள் வந்து மாறுறதுக்கு ஏற்ப நாங்களும் என்ன செய்யணும், அந்த நல்ல விஷயங்களை வந்து அக்செப்ட் பண்ண பழகணும். அதாவது மாறிக்கொண்டு இருப்போம், நாங்கள் உலகத்துக்கு ஏற்ப மாறுறோம். அப்ப அதாவது இப்ப வந்து நீங்கள் வந்து போன ஆண்டு எடுத்த இதுகளை வச்சுக்கொண்டு இந்த ஆண்டை வந்து நாங்கள் டிசைட் பண்ணிடலாது. அப்ப உடனுக்குடன் இப்ப வாக்காளர்கிட்ட ஒரு ஒரு 4 வருஷத்துக்கு ஒருக்கா திருப்பியும் அடுப்பினம்.
அப்ப நாங்கள் வந்து எப்பவுமே காலத்துக்கு பொருத்தமாக இருக்க வேண்டும். அதாவது தரவுகளை உடனுக்கு உடன் எடுக்கிறது தான் வந்து எப்பவுமே மிக திருத்தமானதாக இருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா கிரயம் வந்து இழிவளவாகணும். அப்ப இவ்வளவும் தான் என்ன பண்பறி தகவல் இயல்புகள். ஓகே, அடுத்தது வந்து பார்க்க போறோம் தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பவியலின் பிரயோகம். இப்ப எங்க எங்க இந்த ஐசிடியை நாங்கள் பாவிக்கிறோம் என்றதுதான். அப்ப நாங்கள் பார்ப்போம் பொதுவா பார்த்தோம்னா தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பத்தை நாங்கள் நிறைய துறையில வந்து பயன்படுத்துறோம். நிறையன்னு சொல்றதை விட நாங்கள் வந்து தகவல் தொடர்பாடல் பயன்படுத்தாத துறைய இனங்கான்றது அரிது. அப்ப ஆக மொத்தம் எல்லா துறையுமே கூடுதலவா பெருமளவானது பெருமளவான எல்லா துறைகளுமே என்னத்தை பயன்படுத்தினோம் தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தினோம். எங்களோட ஸ்கூல்ல பயன்படுத்தினோம், ஆஃபீஸில் பயன்படுத்துவீனம், பிறகுங்க நாங்கள் படிக்கிற செயற்பாடுகள் கற்றல் கல்பித்த நடவடிக்கைகளை பயன்படுத்துவீனம், பேங்கில் பயன்படுத்துவீனம். அப்போ நிறைய இப்போ நாங்கள் ஐசிடி இல்லாத துறையன்றதே நாங்கள் விரல் விட்டு தான் எண்ணலாம். அதே மாதிரி நிறைய துறைகள்லேயே அது இருக்குது. அப்போ எல்லா துறைகள்லேயும் இருக்குன்னு கூட சொல்லலாம், சில துறைகளை தவிர்த்து. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தகவல் தொடர்பான தொழில்நுட்பத்தின் பிரயோகம் எங்கெங்க, மின் அரசாங்கம், கைத்தொழில், வியாபாரம், அதாவது ஆன்லைன் ஆன்லைன்ல நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுவீங்க. அப்ப அதெல்லாம் என்னத்துல வரும், வியாபாரத்துல வரும். கல்வி, சுகாதாரம், கைத்தொழில், பொழுதுபோக்கு, போக்குவரத்து, விவசாயம். அப்ப நிறைய அப்ப எல்லா துறைகளுமே இந்த ஐசிடி இருக்குதுன்றதை நாங்கள் என்ன செய்வோம், இதன் மூலம் உணர்ந்து கொள்ளுவோம். ஓகே, அடுத்தத பாத்தீங்கன்னா மின் அரசாங்கம் சரி தானே. அப்போ ஃபர்ஸ்டாக முதலாவது பார்த்து நாங்கள் மின் அரசாங்கம். அப்போ என்ன மின் அரசாங்கம் என்ன, ஒரு அரசாங்கம் தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பவியலை பயன்படுத்தி தனது நாட்டின் பிரஜைகளுடனும் கம்பெனிகள், அரசாங்க அமையங்கள், அரசாங்க சார்பற்ற அமையங்கள், அதாவது கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன், நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ், ஓகே, வேறு அரசாங்கங்கள் ஆகியவற்றுடன் தொடர்புடைமைகளை பேணல் மின் அரசாங்கம் எனப்படும். அதாவது அரசாங்கம்ன்றது வந்து கவர்மெண்ட். அப்ப கவர்மெண்ட் என்ன செய்யும், இந்த ஐசிடியை பயன்படுத்தி தனது நாட்டு மக்களுடைய பிரஜைகளுடனும் கம்பெனிகள். அப்போ ஒரு அரசாங்கம் வந்து ஒரு அறிவுறுத்தலை வெளியிடணும் வேண்டாம், இதன் மூலம் வெளியிடும். எங்களுக்கு டெலிவிஷன் இருக்குது. அப்ப ஒவ்வொரு இதுக்கும் வந்து எங்களுக்கு அந்த கம்யூனிகேஷன் தேவை. எங்களோட நெட்டில் எங்களுக்கு வந்து கேசட்டண்டா எண்ணத்துல பிரசுரிக்கப்படும், இணையதளங்கள்லையும் பிரசுரிக்கப்படும். அப்ப வந்து ஒரு அரசாங்கம் வந்து கவர்மெண்ட் வந்து இந்த ஐசிடியை பயன்படுத்தி இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி தந்த நாட்டின் பிரஜைகளுடன் மக்களுடன் அல்லது அந்த நாட்டு நிறுவனங்களுடையோ அல்லது அரசு சார்பற்ற நிறுவனங்களுடையோ தொடர்புடைய பேணி, அதாவது ஒரு தொடர்புடைமையில இருக்கிறதுக்கு அந்த தொடர்புடைமையை பேணல் மின் அரசாங்கம் எனப்படும். அதாவது இணையத்தினூடாக அரசாங்கம் தனது பணிகளை செய்யறது தான் இந்த மின் அரசாங்கம். இப்ப பாத்தீங்களா இலங்கை அரசாங்கத்துடன் தொடர்பட்ட வலைத்தளங்கள் இ கவர்மெண்ட் சர்வீஸ் சரிதானே. அப்ப ஒவ்வொன்றுக்கும் வந்து அரசாங்கம் வந்து பல்வேறு வெப்சைட்டை வச்சிருக்குது. அப்ப நீங்கள் இ கவர்மெண்ட் சர்வீஸ் பாத்தீங்கன்னா இப்ப பிரஜைகளுக்கு ஜி டு சி, அதாவது கவர்மெண்ட் டு சிட்டிசன்ஸ். சிட்டிசன்ஸ் என்றார் இந்த நாங்கள் நாட்டு பிரஜைகள் தான் சிட்டிசன்ஸ். அப்போ ஜி டு சி என்ற கவர்மெண்ட் டு சிட்டிசன்ஸ். அடுத்தது வேறு அரசாங்கங்கள் அப்போ இலங்கை அரசாங்கம் வேறு நாட்டு அரசாங்கங்களுடன் தொடர்பு படுறது, அதாவது கவர்மெண்ட் டு கவர்மெண்ட், ஒரு அரசாங்கம் இன்னொரு நாட்டின் அரசாங்கத்தோட தொடர்பு படுறது. அப்போ கவர்மெண்ட் டு கவர்மெண்ட். அடுத்தது வந்து வியாபாரங்களுக்கு கவர்மெண்ட் என்னத்தோட தொடர்படுது, பிஸ்னஸோட, கவர்மெண்ட் டு பிஸ்னஸ். அடுத்தது வந்து ஜி டு இ, அதாவது தொழிலாளர்களுக்கு, கவர்மெண்ட் டு எம்ப்ளாயி. ஓகே, இப்ப
அடுத்தத பார்த்தோம்டா அப்ப ஓகே இப்ப மின்னல் சாங்கம் என்ற ஒரு கான்செப்டின தெளிவான கருத்து உங்களுக்கு விளங்கி இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அடுத்தத பார்த்தோம்டா நாங்கள் கல்வியும் தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பவியலும் அப்ப முந்தியெல்லாம் நாங்கள் எப்படி படிச்சிருப்போம் ஒரு இன்டர்நெட் இல்லாட்டிக்கு அந்த புக்ஸை வச்சு மட்டும் நம்பி தான் நாங்கள் என்ன செய்திருப்போம் நாங்கள் படிச்சிருப்போம் அப்ப எங்களுக்கு வந்து புக் இல்லாட்டிக்கு என்ன செய்யலாது இப்ப எங்கள்கிட்ட புக் இல்லை அப்ப என்ன செய்யலாது எங்களால படிக்க இயலாது இல்லாட்டிக்கு வந்து என்ன அந்த புக் வந்து சரியான விலையா இருக்கும் எங்களால வந்து அவ்வளவுக்கு வந்து எங்களால வாங்க இல்லாட்டிக்கு எங்களால எங்களுக்கு அந்த அறிவு அந்த கல்வி அறிவு என்ன செய்யலாம போயிடும் கிடைக்காம போயிடும் இப்ப இந்த ஒன்லை இப்ப உதாரணமாக இந்த ஆன்லைன் கிளாஸ் எடுத்துக்கொண்டோம்டா எங்களுக்கு வந்து சில நேரம் வந்து அந்த ஐசிடிக்கு வந்து உங்களுக்கு டீச்சர்ஸ் மாதிரி இல்லாம இருக்கலாம் சில நேரம் உங்களுக்கு வசதி இல்லாம இருக்கலாம் அப்ப உங்களுக்கு அப்ப என்ன நடக்கும் அங்க அப்ப அந்த ஃபெசிலிட்டிஸ் இல்லைன்னா உங்களால அதை தெரிஞ்சு கொள்ள முடியாம இருக்கு அதே மாதிரி அந்த புக்ஸுகள் இல்லாட்டிக்கு வந்து உங்களுக்கு வந்து நாலேஜ் வந்து மட்டுப்படுத்தப்படும் ஆனா நாங்கள் என்ன செய்யலாம் எங்கள்கிட்ட இப்போதைக்கு இன்று என்னண்டா இந்த இணையதளத்தை பயன்படுத்தி எங்க புக்ஸ் அண்டா என்ன எடுக்கலாம் இ புக்ஸா எடுக்கலாம் நாங்கள் எங்கள்கிட்ட இல்லாத புக் இப்போ பிரதியாங்கள்கிட்ட இல்லை இல்லாமல் இருக்கலாம் நாங்கள் இணையதளத்தின் மூலம் எங்களால் சர்ச் பண்ணி என்ன செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் படிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் அப்போ இப்போ முதற் முந்தைய காலங்களில் வந்து பெரும் புத்தக கல்வி தான் எங்களுக்கு வந்து ப்ராக்டிக்கல் நாலேஜ் இல்லை இப்போ ஒரு எரிமேல எப்படி வடிக்குது எவ்வளோ எப்படி உருவாகுது ஒரு வண்ணாத்தி பூச்சி இந்த வாழ்க்கை வட்டம் எதென்றாலும் எங்களுக்கு வந்து நாங்கள் இப்போ கூடுதலாக ஜோதிச்சு பாருங்கோ ஒரு படம் பார்த்தாவோ ஒரு ஒரு விஷயத்தை காட்சியாக பார்த்தா நாங்கள் வந்து மறக்கிறது வந்து குறைவாக இருக்கும் நாங்கள் ஒரு விஷயத்தை காட்சியாக அதாவது நீங்கள் இப்போ நீங்கள் சும்மா நார்மலாக ஜோதிச்சு பாருங்கோ நீங்கள் ஒரு படம் பார்த்தா என்ன செய்ய மாட்டீங்க மறக்க மாட்டீங்க அதே மாதிரி தான் இப்போ புத்தகத்தை படிக்கிறோம் நாங்கள் விஷுவலாக பார்க்க வந்து எங்களுக்கு அந்த விஷயம் ஞாபகம் இருக்கும் அப்போ அது இந்த புத்தக கல்வியில் கிடைக்காதது வந்து இந்த இன்றைய இந்த நவீன டெக்னாலஜி உலகில் வந்து கிடைக்குது எங்களுக்கு அப்போ நாங்கள் பார்ப்போம் இப்போ வந்து முந்தி வந்து நாங்கள் வகுப்பறையில் கொப்பி எடுப்போம் புத்தகம் எடுப்போம் படிப்போம் அவ்வளவு தான் ஆனால் இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வகுப்பறையில் ப்ரெசன்டேஷன்ஸ் அதாவது நிகழ்த்துகை இப்ப நான் உங்கள்கிட்ட இப்ப நீங்கள் எல்லாரும் இப்ப இந்த ஸ்கிரீனை பார்த்து கொண்டிருப்பீங்க இது முறைன்னு ப்ரெசன்டேஷன் தான் இதுதான் நிகழ்த்துகை நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை விளங்கப்படுத்துறதுக்காக ஒரு காட்சியுருக்களாக நான் என்ன செய்யறேன் இதுல நிகழ்த்தி காண்றேன் இதைத்தான் சொல்றது ப்ரெசன்டேஷன் மின்னணு நிகழ்த்துகை இதை என்னத்துல நாங்கள் செய்யறோம் பவர் பாயிண்ட் சரிதானே பவர் பாயிண்ட்னு சொல்லுவோம் ஓகே நிகழ்த்துகை மென்பொருள் பவர் பாயிண்ட்க்கு தமிழ் நிகழ்த்துகை மென்பொருள் அப்போ இந்த ப்ரெசன்டேஷன் செய்வேன் அப்போ ஒரு கிளாஸ் நடத்திக்க உங்களுக்கு டீச்சர் வந்து இந்த நிகழ்த்துகைகளை போட்டு காமிப்பான் அடுத்தது வந்து ஒளியுருக்கள் வீடியோ சில நேரம் என்ன செய்யலாம் உங்களோட இன்ட்ரெஸ்டாக இருக்கும் அப்போ உங்களுக்கு ஒரு அந்த ஒரு பாடம் சம்பந்தமான வீடியோக்களை என்ன செய்யப்படும் போட்டு காட்டப்படும் அடுத்தது வந்து சஞ்சிகைகள் கட்டுரைகள் போன்றதை தயாரித்து அச்சிடல் உங்களோட இப்போ நாங்கள் ஒரு லெட்டரோ ஒரு சஞ்சிகையோ ஏன் நீங்கள் படிக்கிற இந்த பாட புத்தகங்கள் கூட உங்கள் அந்த எம்எஸ் வேர்ட் அதுகளை பயன்படுத்தி தான் உங்களுக்கு தயாரிக்கப்படுது அப்போ சஞ்சிகைகள் கட்டுரைகள் நீங்கள் படிக்கிற பாட புத்தகங்கள் எல்லாம் என்பன என்னத்தின் மூலம் தயாரிக்கப்படுது இந்த இப்போ ஒரு கம்ப்யூட்டர் ஒரு கம்ப்யூட்டர் உதவி இல்லாமல் எங்களால் என்ன செய்யலாது தயாரிக்க இயலாது அப்போ எல்லாத்துக்கும் என்னத்தை பயன்படுத்துகிறோம் நாங்கள் இந்த கணினிகளை தான் பயன்படுத்துகிறோம் அதாவது ஐசிடியை நாங்கள் பயன்படுத்துகிறோம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தகவல் கற்கை சார் விளையாட்டுகள் சரி எங்களுக்கு தெரியும் இந்த கேம்ஸ் தான் தெரியும் அப்ப என்ன அப்படி கேம்ஸ்ல நல்ல கேம்ஸ் கட்ட கேம்ஸ் இருக்கோ ஓ இருக்குது எங்கிட்ட நாங்கள் எங்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய மாதிரி நாங்கள் கேம்ஸை ஓ எல்லாருக்கும் கேம்ஸ் விளையாட விருப்பம் இப்போ நீங்கள் அந்த சுடோக்கு அப்படியான கேம்ஸுகள் எல்லாம் எங்களுக்கு என்ன தகவல் கற்கை சார் விளையாட்டுகள் சரிதானே அப்போ நாங்கள் வந்து எங்கட இப்போ ஒரு சுடோக்கை செய்தோம்னா எங்கட பிரெயின் வந்து டெவலப் ஆகும் எங்களுக்கு வந்து குயிக்காக கூட்டுவோம் இப்போ நாங்கள் எங்கள்ட வந்து மூளை வந்து நாங்கள் ஆக்டிவாக இருக்கும் அப்போ ஒரு நல்ல விஷயத்துக்காக அந்த கேம்ஸை பயன்படுத்துறது அப்போ அதுகள் எல்லாம் உருவாக்கத்துக்கு எது காரணம் இந்த ஐசிடி தான் காரணம் நாங்கள் எல்லாத்துலேயும் நல்லதை மட்டும் எடுத்துட்டு போவோம் அடுத்தது வந்து இணையதளத்தின் ஊடாக கற்கை அப்போ நாங்கள் இப்போ என்னத்தின் ஊடாக கற்கிறோம் ஆன்லைன் கிளாஸ் ஆன்லைன்டா என்னத்தின் மூலம் இணையத்தின் மூலம் அதாவது நீங்கள் எல்லாரும் இணையதளத்தின் ஊடாகத்தான் கற்கின்றீர்கள் இப்போ அடுத்தது பார்த்தீங்களா எந்த ஓர் இடத்திலும் எந்த ஓர் நேரத்திலும் கல்வியை பெறல்
அப்ப நீங்கள் முந்தி படிக்கணும் என்ன செய்யணும் எலம்பி வலிக்கிட்டு ஸ்கூலுக்கு போவீங்க இல்லாட்டி டியூஷனுக்கு போவீங்க அப்ப ஸ்கூலுக்கு போனா தான் என்ன செய்யலாம் நாங்கள் படிக்கலாம் ஆனா இப்ப நீங்க யோசிச்சு பாருங்கோ இப்ப நீங்க உங்களோட வீட்டுல இருந்து கொண்டே நீங்கள் வேற ஒரு வேலையை செய்து கொண்டே என்ன செய்யறீங்க படிச்சு கொண்டிருக்கிறீங்க அப்ப எந்த ஒரு இடத்திலும் எந்த ஒரு நேரத்திலும் நைட் டைம் போறதோ நீங்க நைட் டைம் வழியில போக மாட்டீங்க ஆனா என்ன செய்வீங்க வீட்டுக்குள்ள இருந்து படிக்கிறீங்க தானே இப்ப அப்ப எந்த ஒரு இடத்திலும் எந்த ஒரு நேரத்திலும் வந்து எங்களால கல்வியை பெறக்கூடியதாக இருக்குது ஓகே தெளிவா விளங்கி இருக்குமான்னு யோசிக்கிறேன் விளங்காட்டிக்கு கிளாஸ் முடிய நீங்க உங்களோட டவுட்ஸ் கேட்கலாம் அடுத்தது பாத்தீங்கன்னா அப்ப அதுகளுக்கு என்ன உதாரணம் எந்த நேரத்திலையும் கல்வியை பெறலாம் அப்ப சில வெப்சைட்டுகள் இருக்குது நீங்கள் போய் தேடி படியுங்க ஓகே அப்ப என்ன அறிவகம் அடுத்தது என்ன இ தக்ஷலாவ அப்ப நான் நீங்க வேணும் நோட் பண்ணி வைக்கணும்னா நான் டைம் உங்களுக்கு தாரேன் சரிதானே அடுத்தது வந்து வேலைப்பாடு சாலைகள் அப்ப எடியுலங்கா டாட் எல்கே சரிதானே எடியுலங்கா டாட் எல்கே இருக்கு விதுமங் பெத்த அப்ப நிறைய இப்ப தமிழுக்கும் எல்லா மொழிகளுக்கும் நிறைய வெப்சைட் இருக்குது அப்ப நீங்கள் அதன் மூலம் ஒரு இணையத்தை வந்து நல்ல வழியில பயன்படுத்தி நீங்கள் என்ன செய்யணும் பயனடையணும் அடுத்தது வந்து இணையதளம் என்னது அடுத்தது வந்து ஐசிடி அதாவது தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பம் இந்த பாடசாலை அதாவது கற்றல் துறையில என்னத்துக்கு உதவுது ஆசிரியருக்கு கற்பிக்க உதவுது இப்ப நான் உங்களுக்கு வந்து ஒரு விஷயத்தை விளங்கப்படுத்தணும் அப்ப எனக்கு அந்த விஷயம் என்ன செய்திருக்கணும் ஒரு ஆளுக்கு சொல்லி கொடுக்கணுமாண்டா அந்த விஷயம் எனக்கு வந்து நான் நல்லா தெரிஞ்சிருக்கணும் அப்ப டீச்சர்ஸ் என்ன செய்யணும் ஒரு விஷயத்தை பற்றி நிறைய டீட்டெயில்ஸ் வந்து தேடணும் டீச்சர்ஸ் மட்டும் இல்ல நீங்களும் தேடத்தான் வேணும் நீங்களும் தேடினா தான் உங்களோட அறிவும் என்ன செய்யும் டெவலப் ஆகும் அப்ப என்ன செய்யணும் நிறைய தேடணும் அப்ப நாங்கள் என்னத்தை பயன்படுத்தி தேடுவோம் இப்ப என்னட்ட புக் இல்லையேண்டா நான் என்ன செய்வேன் இன்டர்நெட்டை பயன்படுத்தி எனக்கு தேவையான விஷயங்களை நான் என்ன செய்வேன் தேடி உங்களுக்கு வந்து அதை வந்து படிப்பிப்பேன் அப்ப வந்து கடினமான பாடங்களை விவரிக்க வரிப்படங்கள் படங்களை காட்டுதல் அப்ப அந்த வரிப்படங்கள் படங்களை எல்லாம் எங்க இருந்து எடுப்போம் நாங்கள் இணையதளத்தின் உதவியோட தான் உங்களுக்கு ஒரு ஒரு எப்படி ஒரு சுனாமி உருவாகுதோ அப்ப ஒரு ஒவ்வொரு ஒரு கிளிப்ஸல் இருக்கு சரிதானே அப்ப உங்களுக்கு வந்து கெமி அந்த ஒவ்வொரு ஒரு மூலகங்கள் அப்ப நீங்கள் படிச்சீங்களா இப்ப நீங்கள் ஓ இப்ப பத்தாம் ஆண்டுண்டா நீங்க எனக்குத்தான் படிப்பீங்கள் மூலகங்கள் இப்ப சயின்ஸ்ல நிறைய விஷயங்களை வந்து எங்களால வந்து ஒரு ப்ராக்டிக்கலாண்டா நாங்கள் அது கண்ணால பார்த்து படிச்சோம்டா எங்களால தெளிவா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடலும் அதுக்காக வந்து நாங்கள் இணையதளத்தின் மூலமாக பல்வேறு காணொலிகள் ஒளி படங்கள் அதை எல்லாத்தையும் என்ன செய்யலாம் உங்களுக்கு எடுத்து வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு விளங்கப்படுத்தலாம் அப்ப கடினமான பாடங்களை விவரிக்க வரிப்படங்களை காட்டுது சரிதானே மின் முன்வைப்பை பயன்படுத்த சரிதானே பிரசன்டேஷன்ஸ் அடுத்தது வந்து என்ன எங்களோட பாட குறிப்புகளை தயாரிக்கிறதுக்கு வந்து நாங்கள் என்ன செய்வோம் இணையதளத்தை நாங்கள் பயன்படுத்துவோம் ஐசிடியை பயன்படுத்துவோம் அதாவது கம்ப்யூட்டர்ல தான் நாங்கள் என்ன செய்வோம் உங்களுக்கு இந்த பிரசன்டேஷன்ஸ் எல்லாம் தயாரிப்படுது அடுத்தது பாத்தீங்கன்னா இணையதளத்தை பயன்படுத்தி தகவல்களை பெறல் அப்ப நான் இப்ப சொன்ன மாதிரி இவ்வளோத்தையும் செய்யறதுக்கு வந்து நாங்கள் படங்கள் ஒரு வீடியோஸோ எடுக்கணும்னா நாங்கள் இன்டர்நெட்டை யூஸ் பண்ணி நாங்கள் எங்களோட தகவல்களை பெற்று கொள்ளலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா கற்றல் முகாமை அதாவது லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் கற்றல் முகாமை தொகுதி எல்எம்எஸ் ஆண்டு சொல்லுவினா அப்ப உங்களுக்கு வந்து இந்த எல்எம்எஸ் நீங்கள் இப்ப எனக்கு தெரியல இப்ப நாங்கள் ஸ்கூல்ல படிக்கலாம் எங்களுக்கு இந்த எல்எம்எஸ் இல்லை ஆனா வந்து நாங்கள் யூனிவர்சிட்டிக்கு போன பிறகு பல்கலைக்கழகங்களுக்கு போன பிறகுதான் எங்களுக்கு எல்எம்எஸ் என்றாலே என்னன்னு தெரியும் அப்ப முகாமை தொகுதி என்றா நாங்கள் என்ன செய்வோம் இந்த எல்எம்எஸின் மூலமாக படிக்கலாம் படிச்சுட்டு என்ன செய்வோம் எங்களுக்கு வந்து அசைன்மெண்ட்ஸ் அதாவது பரீட்சைகள் எல்லாம் இதன் மூலம் நடக்கும்
அப்ப நடக்கிறது நாங்கள் என்ன பரிட்சைகள் இப்ப எங்களுக்கு அசைன்மெண்ட்ஸ் அதாவது ஒப்படைகள் எல்லாம் தருவினால் அப்ப நாங்கள் என்ன செய்வோம் செய்துட்டு அந்த டைமுக்குள்ள நாங்கள் அதை வந்து நாங்கள் இணையத்தின் மூலம் அப்லோட் பண்ணணும் சரிதானே அப்ப கதல் முகாமை தொகுதி என்ற நாங்கள் எங்களுக்கு வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெளிநா இப்ப அதாவது வேற நாடுகள்ல பிற நாடுகள்ல வளர்ந்த நாடுகள்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நான் எங்களை மாதிரி காப்பி புத்தகங்களோட படிக்கிறேன் சரிதானே அதுக்கு வந்து எல்லா ஒப்படைகளும் என்னத்துல வழங்கப்படும் அதாவது அசைன்மெண்ட்ஸ் எல்லாம் கம்ப்யூட்டர்ல தான் அப்ப கம்ப்யூட்டர்ல அவ செய்துட்டு வந்து அவ இந்த அசைன்மெண்ட்ஸை சப்மிட் பண்ணுவினா அப்ப அத கற்றல் முகாமை தொகுதி உங்களுக்கு உதவுது இப்ப பாத்தீங்களா ஒரு இப்ப என்ன நன்மை பாட மாணவனுக்கு வந்து பாடசாலையில் அல்லது வீட்டில் அல்லது வசதியான ஓரிடத்தில் அப்ப எந்த இடத்தில் எங்களுக்கு வசதியான இடத்துல ஒரு நேரத்துல கற்றல் அலகுகளுடன் தொடர்புடுவதற்கான ஆற்றல் இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு என்ன எனக்கு வந்து டைம் இல்லை எனக்கு வந்து வீட்டு அப்ப என்ன சொல்றது வேற இடங்களுக்கு போய் என்னால வந்து நீண்ட தூரம் இப்ப சில பேருக்கு என்ன பிரச்சனை எனக்கு அந்த பாடம் விளங்கியதுண்டா எங்களுக்கு பக்கத்துல வந்து அந்த ஆசிரியர்கள் இருக்க மாட்டார்கள் சில நேரம் எங்கிட்ட பாடசாலையில அந்த ஆசிரியர்கள் இல்லை அப்ப நாங்கள் அதை அந்த பெற்றுக்கொள்றதுக்காக தூர இடங்களுக்கு போக வேண்டி இருக்கும் ஆனா இப்ப என்ன செய்யலாம் எங்களால எங்களுக்கு வசதியான அதாவது வீட்டிலேயே இருந்து கொண்டு நாங்கள் அந்த கற்றல் அலகுடன் வந்து தொடர்பு படுத்துறதுக்கான வாய்ப்பு வந்து எங்களுக்கு வந்து இணையத்தின் ஊடாக கிடைக்குது அடுத்தது வந்து முகாமை துறைக்கு வந்து முகாமையின் ஊடாக பண்புசார் கற்றல் அலகு தொகுதிகளை இணைத்தல் அடுத்தது பாத்தீங்கன்னா பாடசாலை ஒப்படைகளை வந்து வீட்டில் செய்து முடித்து பதிவேற்றம் செய்யலாம் நாங்கள் வீட்டிலே இருந்து என்ன செய்யலாம் எங்கட வேலையை ஈஸியா செய்யலாம் அடுத்தது வந்து மன்றங்களுடன் தொடர்புடுவதன் மூலம் பிரச்சனைகள் முன்வைத்தல் கருத்துக்களை காட்டல் விடைகளை பெறுவதற்கான ஆற்றல் சரி ஓகே அப்ப நாங்கள் அந்த ஆன்லைன் லேர்னிங் சிஸ்டத்திலேயே எங்களுக்கு வந்து எங்கட பிரச்சனைகளை முன்வைக்கலாம் கருத்துக்களை காட்டல் விடைகளை பெறுதல் நாங்கள் அந்த விடைகள் எல்லாம் எங்களுக்கு வந்து டீச்சர்ஸ் அப்லோட் பண்ணோம்னா நாங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சு எங்களால் படிக்கக்கூடிய இருக்கும் அதாவது எங்கட கேள்விகளுக்கு விடைகளை நாங்கள் அதிலேயே பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கு அப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா எல்லோரும் உயர்கல்வியை அடைவதற்கான ஆற்றல் இப்ப எங்களுக்கு பிரச்சனை இல்ல என்ன செய்யறோம் நாங்கள் ஸ்கூல் போறோம் பிறகு வந்து எங்களுக்கு அப்பா அம்மா சப்போர்ட் பண்ணுவீங்க பிறகு நாங்கள் ஹை எடியூகேஷன் அதாவது உயர்கல்வியை நாங்கள் போறோம் சில பேருக்கு என்னவா இருக்கும் வீட்டுல கஷ்டமா இருக்கும் அப்ப வேலைக்கு போக வேண்டிய சூழ்நிலை இருக்கும் அப்ப எங்களுக்கு இல்ல நாங்கள் எல்லாம் லக்கி ஏன் எங்களுக்கு வந்து அப்பா அம்மா சப்போர்ட் பண்ணுவினம் நாங்கள் எங்களோட படிப்பை வந்து கண்டினியூ பண்றோம் அப்ப உயர்கல்வியை நாங்கள் வந்து யூனிவர்சிட்டிக்கு போய் நாங்கள் படிப்போம் அப்ப அந்த வேலை செய்யறாக்கள் என்ன செய்யறது அப்ப இல்லாட்டிக்கு அந்த கஷ்டமானாக்கள் என்ன செய்யறது அவை வந்து ஒரு ஒர்க்குக்கு போகணும் அவ அவைக்கு வந்து சில நேரம் வந்து டைம் இருக்காது ஒரு முழு நேரமா கற்கிறதுக்கு வந்து டைம் இருக்காது அப்ப இந்த ஆன்லைன்ல பாவிச்சே இப்ப நாங்கள் ஆன்லைன்லயே என்ன செய்யலாம் எங்களோட டிகிரீஸ கம்ப்ளீட் வேற எங்களோட உயர்கல்வியை வந்து நாங்கள் மேற்கொள்ளலாம் இந்த இணையதளத்தின் ஊடாக வந்து எங்களோட உயர்கல்விகளை நாங்கள் என்ன செய்யலாம் ஒவ்வொரு பல்கலைக்கழகங்கள்ல பதிவு செய்து வந்து எங்களால மேற்கொள்ள முடியும் அப்ப இந்த எல்லோருக்கும் உயர்கல்வியை அடைவதற்கான ஆற்றல் வந்து இந்த ICT வந்து உருவாக்கி கொடுத்துள்ளது அப்ப என்ன நிகழ்நிலை தொலைக்கல்வி அதாவது ஆன்லைன் டிஸ்டன்ஸ் லேர்னிங் நாங்கள் படிக்கணும் வேண்டாம் யூனிவர்சிட்டிக்கு தான் போகணும் வேண்டி இல்லை என்ன செய்யலாம் நாங்கள் வீட்டில இருந்தே நாங்கள் அந்த எங்களை பதிவு செய்யறதன் மூலம் அந்த கற்கநெறிகளை என்ன செய்யலாம் எங்களால தொடரக்கூடியதாக இருக்கும் அடுத்தது வந்து நேர சூசி மற்றும் இடம் ஆகியவற்றின் இலகுத்தன்மை எங்களுக்கு இங்க இருந்து வெளிக்கிட்டு யூனிவர்சிட்டிக்கு போய் அப்ப அது உயர்கல்விக்கு போய் இல்லாட்டி காலேஜுக்கு போய் எங்களால படிக்கிறது என்னவா இருக்கும் கஷ்டமா இருக்கலாம் சரிதானே அப்ப நாங்கள் என்ன செய்யலாம் வீட்ல இருந்தே ஈஸியா இந்த ஆன்லைன் சிஸ்டத்தால கற்கக்கூடியதாக இருக்குது அடுத்தது பாத்தீங்கன்னா பாடநெறி பதிவு செய்கையில் வழங்கும் இலக்க முறை நூலக தொடர்புடைமை நிகழ்நிலை ஒப்படைகள் நிகழ்நிலை ஒப்படைகள்னா ஆன்லைன்ல நாங்க சப்மிட் பண்றது எங்கட செய்துட்டு நாங்க சப்மிட் பண்றது அடுத்தது வினா கொத்துக்கள் நிகழ்நிலையாக அதாவது ஆன்லைன்ல ஆசிரியருடன் தொடர்பு படுவதற்கான வசதிகள் அது இப்ப நீங்க என்ன செய்வீங்க இப்ப ஆன்லைன்லயே நீங்க இப்ப என்னட்ட டவுட் கேக்குறீங்களா அப்ப என்ன செய்யறீங்க நீங்கள் நிகழ்நிலையாக அதாவது ஆன்லைன்ல டீச்சரோட தொடர்பு படுறீங்க வசதிகள்
அடுத்தது வந்து ஆலோசனை சேவை வசதிகள். இப்ப நீங்க ஏதாவது ஒரு அட்வைஸ் வேணும்னா என்ன செய்வீங்க, நீங்க கேட்கக்கூடியதாக இருக்கும். அப்ப இதெல்லாம் இந்த ஐசிடிங்க நன்மைகள். அடுத்தது பாத்தீங்கன்னா சுகாதாரத்துறையில தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பத்தின் பயன்பாடு. முதலாவது வந்து இந்த மருத்துவ பரிசோதனை. மருத்துவ பரிசோதனைக்கு வந்து நாங்கள் என்னத்தை பயன்படுத்துறோம், கணினி. இப்ப நாங்கள் வந்து ஒரு ஸ்கேன் எடுக்கணும், சரிதானே? இப்ப ஸ்கேன் எடுக்கணும், ஸ்கேன் பண்றோம், அதுல எல்லாமே என்ன பொறி, கணினி உட்பொதிந்த கணினி பொறிகள், அதாவது கணினியின் செய்நிரல உள்ளடக்கிய பொறிகள், சரிதானே? அப்ப அந்த டெக்னாலஜி மூலமாகத்தான் இந்த தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பவியல் ஐசிடி மூலமாகத்தான் இவ்வளவும் சாத்தியமாக கூடிய மாதிரி இருக்குது. அப்ப நீங்க பாத்தீங்கன்னா மருத்துவ பரிசோதனையில எங்கட மூளையே நாங்கள் என்ன செய்யலாம், ஸ்கேன் பண்ணலாம், அதாவது எம்ஆர்ஐ ஸ்கேன், அதாவது காந்த பரிவு பிம்பமாக்க பொறி. அப்ப நான் படிப்பிச்சு கொண்டு போகைக்கே நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சிடணும். மருத்துவ பரிசோதனைக்கு என்னத்தை பயன்படுத்துவோம், உங்களுக்கு வந்து இந்த எம்ஆர்ஐ அண்ட் அந்த ஷார்ட் இது தேவை கட்டாயம், சரிதானே? காந்த பரிவு பிம்பமாக்க பொறி அது என்னத்துக்கு பயன்படுது அன்றதெல்லாம் கட்டாயம் தேவை. அப்ப நீங்கள் அதை வந்து உங்களோட மைண்ட்ல வந்து நீங்க ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கணும், சரிதானே? அப்ப நீங்க அதுக்கு ஷார்ட் நோட்ஸ் எடுக்கணும். அடுத்தது பாத்தீங்களா இசிஜி. உங்க எல்லாருக்கும் தெரியும் இசிஜி டெஸ்ட் பண்றவன், சில பேருக்கு இப்ப கூடுதலா டயபெட்டிக் பேஷண்ட்ஸ், அப்ப நார்மலா இப்ப ஒரு ஒரு வருத்தம் இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு ஆண்டுக்கு ஒரு முறை அது செய்யறது வந்து வளமை. அப்ப இசிஜி என்ன தெரியும், உங்களுக்கு ஒரு ஷீட்ல ஒரு நீள ஷீட்டா வந்துருக்கும், அந்த அதுல கோடு கோடா, அப்ப உங்களுக்கு தெரியும் அந்த இசிஜி எப்படி வருமெண்டு. அப்ப நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ஏன் அது வந்து திரைப்படங்கள்ல கூடி அதிகமாக காட்டப்படுது. அப்ப நீங்க அந்த பொறிகளை என்ன ஒரு நியூ டிவைசஸ் பயன்படுத்தின மட்டும் பாப்பீங்க, ஹாஸ்பிட்டல்ல போனா அது தெரியும் உங்களுக்கு. அப்ப இசிஜி அதாவது எங்களோட இதய துடிப்பை வந்து இதய துடிப்பை வந்து கண்காணிக்கு. அப்ப இசிஜி மின் இதய வரை பொறி. அடுத்தது வந்து இதய நோய் திரையிடல் பொறி, சரிதானே? ஹார்டியக் ஸ்கிரீனிங் மெஷின். அடுத்தது வந்து மருத்துவ பரிசோதனையில பாத்தீங்கன்னா மின் மூளைய வரவியற் பொறி, எங்களோட மைண்ட வந்து, சரிதானே? எங்களோட மைண்ட வந்து நாங்க எங்கட வந்து இப்ப நார்மலா வந்து எங்கள்கிட்ட இருக்கிற குறைபாடுகளை வந்து அதன் மூலம் அறியலாம், அதாவது மின் மூளைய வரைவியற் பொறி இஇஜி. முதல் நாங்கள் பார்த்த நாங்கள் இசிஜி, அதாவது எங்களோட இதய துடிப்பு அளக்கிறது. இது இஇஜி வந்து எங்களோட மூளைய வந்து, சரிதானே? மூளை வரைவியற் பொறி. அடுத்தது வந்து குருதி சீனியை பரிசோதிக்கும் பொறி. எங்களோட பிளட் சுகரை இப்போ சில பேர் என்ன செய்வீங்க, ஹாஸ்பிட்டலுக்கு போய் செக் பண்ணிடலாது நெடுகளும் இந்த டைமுகளில் அண்டு யோசிக்கிறார்கள், என்ன செய்வீங்க, இந்த குருதி சீனி அந்த அளவு ரமேஷம் பண்ற பொறிய வந்து உங்களோட வீட்டிலேயே நீங்கள் இலகுவாக வாங்கி பாவிக்கக்கூடிய மாதிரி இருக்கும், அநேகமான பேர் பயன்படுத்துகின. அடுத்தது வந்து குருதி அழுத்தத்தை, அதாவது பிளட் ப்ரெஷர், பிளட் ப்ரெஷர் டெஸ்டிங் மிஷின், சரிதானே? இப்ப குருதி அழுத்தத்தை அளக்கும் பொறி. இதுகளெல்லாம் நாங்கள் மேனுவலா பார்க்காம ஒரு இலத்திரனியல் சாதனமாகவே வந்துச்சுது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா தொலை சிகிச்சை பராமரிப்பு, அதாவது ரிமோட் கிளினிக்கல் கேர், அதாவது டாக்டர் ஒரு இடத்துல இருப்பினும் பேஷண்ட்ஸ் ஒரு இடத்துல இருப்பினும் அவசர தேவைக்காக அந்த டாக்டர் அந்த இடத்துல இல்லாட்டிக்கு என்ன நடக்கும், பேஷண்ட் நிலைமை கிரிட்டிக்கலா போயிடுது. அதால வந்து ஒரு அப்ப அதுக்கு பக்கத்து ஆக்கள் இருப்பினும் ஒரு டாக்டர் எங்க இருக்கிறார், அவ இருந்த இடத்துல இருந்தே என்ன வெவ்வேறு இடத்துல இருந்தே அட்வைஸ் பண்ணக்கூடியதா இருக்கும். அடுத்தது வந்து வீட்டில் இருந்து சிகிச்சை பெற, நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போக விருப்பம் இல்லாட்டிக்கு என்ன செய்யலாம், வீட்டில இருந்தே அந்த டாக்டர்கிட்ட உதவியோட எங்களால சிகிச்சை, இப்ப இந்த ஐசிடியின் உதவியோட எங்களோட சிகிச்சைகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அடுத்தது வந்து தொலை மருத்துவ அறிவுறுத்தல்களை பெற, அதாவது டாக்டர் இப்ப வந்து ஒரு ஆப்ரேஷன் நடக்குதுண்டா அதுல வந்து அதுக்கு ஸ்பெஷலிஸ்ட் இருப்பினும், அப்ப ஏதாவது இப்ப கிரிட்டிக்கல் அவ என்ன செய்வினம்,
தொலைவில் உள்ள அப்ப அவை வந்து எங்கேயாவது அவையின் ஹையர் ஸ்டடிக்கு வேறு வேறு நாடுகளில் இருக்கலாம் அந்த ஸ்பெஷலிஸ்ட். அப்ப அவையின் அட்வைஸ் என்னத்தினூடாக பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும், இந்த ஆன்லைன் அதாவது இணையத்தினூடாக பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அடுத்தது வந்து தொலை அறுவை சிகிச்சை, சரிதானே? தொலை அறுவை சிகிச்சை அதாவது வந்து இந்த மெஷின், அப்ப நார்மலா அந்த மெஷின்ஸ் எங்களோட உடம்புக்குள்ள அனுப்பி வந்து எங்களுக்கு அந்த அறுவை சிகிச்சைகளை வந்து மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கு. அடுத்து வந்து தொலைப்பயிற்சி, அதாவது வந்து மருத்துவ துறையில வந்து எங்களை ஒவ்வொரு ஸ்பெஷலிஸ்டான டாக்டர் ஒவ்வொரு நாடுகள்ல இருக்கலாம். அவ வந்து ஒவ்வொரு நாள்லயும் இருக்கிற டாக்டர்ஸுக்கு வந்து என்ன செய்யலாம், தொலைப்பயிற்சி. இப்ப நாங்கள் வந்து தொலை கல்வி மாதிரி நீங்கள் தொலைவில இருந்து என்ன செய்யறீங்க, நீங்கள் இப்ப படிக்கிறீங்க, அதே மாதிரி அவைக்கு தொலைப்பயிற்சி டாக்டர்ஸுக்கு ஒரு ட்ரைனிங் வந்து கொடுக்கலாம். அடுத்தது வந்து விவசாயத்துறையில் தொடர்பாடல் தொழில்நுட்பவியலின் பிரயோகம். இது பார்த்தீங்கன்னா வானிலை அளவீட்டு பொறி, சரிதானே? எங்கட வானிலை அறிக்கை, இப்ப நீங்க இன்னைக்கு மழை பெய்யும், இன்னைக்கு வெயில் வரும், அப்ப புயல் வரப்போகுது, அப்ப இதுகள் எல்லாம் என்ன எங்களுக்கு தெரியும், வானிலையை வந்து நாங்கள் கண்காணிக்கிறோம். இந்த வானிலை அளவீட்டு பொறிகளால நாங்கள் என்ன செய்யறோம், வானிலையை வந்து கண்காணிச்சு எங்களுக்கு வந்து இயற்கை இனத்தங்கள் ஏதாவது ஏற்பட போகுதுண்டா, நாங்கள் அதை என்ன செய்யறோம், முட்கூட்டியே அறிஞ்சு நாங்கள் சேஃபா இருக்க ட்ரை பண்ணுவோம். அடுத்தது வந்து தன்னியக்க வண்டு கட்டுப்பாட்டு பொறி. அப்ப தன்னியக்க வண்டு கட்டுப்பாட்டு பொறி ஏண்டா, இப்ப இந்த பயிர்கள்ல இந்த வண்டுகள் அதாவது பூச்சிகள் தொல்லை கூட வேற இருந்தா இந்த தன்னியக்க வண்டு கட்டுப்பாட்டு பொறிகளை நாங்கள் பயன்படுத்துவோம். இதை வந்து கணினியை வந்து இதை வந்து இயக்கி கொண்டு இருக்கும், அதாவது அந்த கணினியில தான் இந்த ப்ரோக்ராம்களுக்கு இருக்கும். சரிதான, இந்த டிவைஸை வந்து நாங்கள் இந்த ஐசிடி தகவல் தொடர்பாடு தொழில்நுட்பது மூலம் கட்டுப்படுத்தலாம் எங்களால். அப்ப இதுகளெல்லாம் இந்த ஐசிடியில பயன்பாடா இருக்கும். அடுத்தது வந்து பயிரிடும் நிலத்தின் நிலைமையை அளவிடும் பொறி. அப்ப எந்த நிலத்துக்கு என்ன பயிர்களை வந்து பயிரிடலாம், இந்த மண் எந்த மண், அப்ப என்ன வகையான மண், இந்த மண் மாதிரிய பரிசோதிக்கிறது, இந்த மண்ணில எந்த பயிரை வச்சா நல்ல விளையும், அப்ப இதுகளெல்லாம் நாங்கள் தெரியறதுக்கு வந்து இந்த மண் மாதிரியை வந்து அது வந்து மானிட்டர் பண்ணுவோம். அப்ப பயிரிடும் நிலத்தின் நிலைமையை அளவிடும் பொறிகள் இங்க வந்து விவசாயத்துறையில பயன்படுத்தப்படுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா சொட்டு முறை நீர் வளங்கள். சொட்டு முறை நீர் வளங்கள் இப்போ உயர்முக, இப்போ எங்கள்ட நாடுகளே வருது, ஆனால் உயர்முக நாடுகள் நீங்கள் வந்து இப்போ நாங்கள் டெலிவிஷனையும் நல்ல விதத்தில் பயன்படுத்தலாம். டிஸ்கவரி சேனல் இருக்குது, சில டைம்ஸில் அதில் வந்து நல்ல ப்ரோக்ராம்ஸ் போடும். அப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் இங்கே பார்க்க முடியாததையும் அந்த டிஸ்கவரி சேனலில் வந்து நீங்கள் பார்ப்பீங்க. சொட்டு நீர் பாசனம், சரிதானே? அந்த ரோபோட்ஸை பயன்படுத்தி ப்ரொடக்ஷன்ஸ், அடுத்தது வந்து என்ன அந்த மெஷின்ஸ் வந்து ஒரு இப்போ அருவிகள் வெட்டுறது, அந்த மற்ற தொழில்களுக்காக அந்த மெஷினரிஸ் இந்த பயன்பாடு, அதையெல்லாம் தெளிவாக காட்டுவினோம். எங்களை எங்கள்ட நாட்டில் பார்க்க முடியாததை வந்து நாங்கள் இந்த ஐசிடி தகவல் தொழில்நுட்ப சாதனங்களை வச்சு பார்க்கலாம். அப்போ நீங்கள் வந்து இப்போ டிஸ்கவரி சேனல் அதுகளெல்லாம் நீங்கள் பார்த்தா வந்து உங்களுக்கு அந்த புதிய விஷயங்களை வந்து தெரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கு, சரிதானே? அப்ப அடுத்தது வந்து சொட்டின் முறை நீர் வளங்கள். அடுத்தது என்ன பார்த்து நாங்கள் தன்னியக்க களை அகற்றும் பொறி. இப்ப நாங்கள் வந்து களை பிடுங்கிறதுக்கு எல்லாம் என்ன, ஆக்களை தான், அதாவது மனித வலுவை பாவிச்சுத்தான் நாங்கள் செய்வோம். ஆனா இங்கே எல்லாம் என்ன இருக்குது, இயந்திரங்கள் இருக்குது. அப்போ ஒரு ஒரு கண்டனர் ரெண்டாலும் இது இருக்குது. அடுத்தது வந்து ஒரு களை பிடுங்கிறதுக்கும் என்ன இருக்குது, மெஷின்ஸ் இருக்குது. அடுத்தது பார்த்தோம்னா விவசாயத்துறையில் தொடர்பாடல் தொழில்நுட்பம், சரிதானே? இப்ப பாத்தீங்களா வேற என்ன இருக்குது, ரோபோ தொழில்நுட்பவியலின் மூலம் செடுகளை நடுதல். அப்ப இங்க பாத்தீங்கன்னா இது ரோபோ. இப்ப ரோபோ என்ன செய்து கொண்டு போகுது, இப்ப நீங்கள் யோசிக்கலாம், ரோபோ அண்டா ஒரு மனிதன்ட உருவாகத்தானே இருக்கும், ரோபோ கை காலெல்லாம் வச்சு நடக்கணும் அப்படி எல்லாம் யோசிக்க கூடாது, இதுவும் ஒரு ரோபோ தான், ஒரு தொழிலை செய்யற ஒரு ரோபோ, சரிதானே? அடுத்தது வந்து அடுத்தது பாத்தீங்கன்னா ரோபோ தொழில்நுட்பவியலின் மூலம் அறுவடை செய்தல். பழங்களை அறுவடை செய்யறதுக்கு வந்து ரோபோ தொழில்நுட்பவியலை பயன்படுத்துது. எங்க பழங்கள் இருக்குண்டு அது அறுவடை செய்யும், சரிதானே? இப்ப நாங்கள் எங்கட நாட்டில் இன்னும் நாங்கள் அதை மனித வலுவை தான் நாங்கள்
பயன்படுத்துறோம். அடுத்தது பார்த்தீங்களா, பச்சை இல்லம் க்ரீன் ஹவுஸ். சரிதானே, பச்சை இல்ல தாவரங்கள்ல அதுல பிஹெச் நம்ம சரியா மானிட்டர் பண்றதுக்கு இதுகளுக்கெல்லாம் நாங்கள் இந்த ஐசிடிய பயன்படுத்துறோம். அடுத்தது வந்து பார்ப்போம், விலங்கு பண்ணைகள் மீன்பிடி தொழில் ஆகியவற்றிற்கு தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பவியல். சரிதானே, இப்ப எங்கள்கிட்ட வந்து இப்ப விலங்கு பண்ணை வச்சுக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, எங்கள்கிட்ட ஒன்று ரெண்டு மாடி இருந்தா எங்களால நம் எண்ணி எண்ணலாம் சரியா இருக்குதோ அந்த அமௌண்ட், ஏன் அது எங்க மிஸ் ஆகியும் இருக்கலாம், அதால வந்து இப்ப எண்ணலாம் ஒரு கொஞ்சம் அமௌண்ட் எண்ணலாம். சரி, ஒரு பத்து இருந்துச்சுன்னா ஓகே எங்களால கவுண்ட் பண்ண முடியும். ஆனா நீங்க விலங்கு பண்ணைகளை நீங்க பாத்தீங்களா, சேனல்ஸ்ல நிறைய மாடுகள் இருக்கு, நிறைய மாடுகள், நிறைய வேற வேற விலங்குகள் இருக்கு. அப்ப என்ன செய்யலாது, எங்களை கவுண்ட் பண்றது கஷ்டமா இருக்கும். எங்களால ஒரு ஐம்பது இருந்தாலே என்ன செய்யலாது, திருப்பி திருப்பி எண்ணிக்கொண்டிருப்போம், நாங்கள் ஏதாவது மிஸ் பண்ணிருப்போம். சில அந்த இப்ப நாங்கள் மாடை வந்து லைன்ல நிக்க வைக்க இயலுமோ, இல்ல எங்களால வந்து முடியாது. அதாவது இந்த உயிரினங்களை வந்து எங்களால லைன் கவுண்ட் பண்றது கஷ்டம். அப்ப என்ன செய்வோம்டா, வானொலி சைகை அடையாளமிடுதல் உபகரணம். அதாவது இப்ப எல்லா மாடுகளும் சரியாக இருக்குதோ, எல்லாம் வந்துட்டோம் அப்படி பாக்குறதுக்கு வந்து வானொலி சைகை அடையாளமிடுதல் உபகரணம் இருக்குது. அப்ப நாங்கள் அதன் மூலம் வந்து அதோட எண்ணிக்கையை வந்து கவுண்ட் பண்ணி கொள்ளலாம். அடுத்தது வந்து நிலைமை கட்டுப்பாடு. அடுத்தது வந்து பாதுகாப்புகளுக்கு நாங்கள் என்னத்தை பயன்படுத்தோம், பாதுகாப்புனா சிசிடி கேமராக்கள் அதுகளை எல்லாத்தையும் பயன்படுத்துறதுக்கு பயன்படுத்துதல் என்பதெல்லாம் என்ன திண்ட என்ன திண்ட பிரயோகம், தகவல் தொடர்பாடு தொழில்நுட்பவியலின் பிரயோகம். அடுத்தது பாத்தீங்கன்னா, விவசாய பண்ணைகள் முகாமைத்துவத்துக்கெல்லாம் நாங்கள் என்னத்தை பாவிக்கிறோம், இந்த தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பத்தை பாவிக்கிறோம். விவசாய பண்ணை முகாமைத்துவம், அதாவது வந்து விவசாயிகள் தமது விவசாய பண்ணைகள் பற்றிய அறிக்கைகளை பேணுவதற்கும் லாபத்தையும் நட்டத்தையும் கண்காணிக்கிறதுக்கும், அடுத்தது வந்து தொழிலாளர்களின் சம்பளம் பற்றிய தகவல்களை தேக்கி வைப்பதற்கும், நாங்கள் எல்லாத்துமே என்னத்துல தேக்கி வைப்போம், கம்ப்யூட்டர்ல தான் தேக்கி வைப்போம். உகந்த பிரயோகங்களை கொண்டு அங்கும் இங்கும் கொண்டு செல்லத்தக்க லேப்டாப், டேப்லெட், பிசி, ஸ்மார்ட் போன், அப்ப உங்கள்ட்ட எல்லாருமே இருக்கும் இப்ப, போன்றவற்றை வந்து பயன்படுத்தப்படுகின்றன. சரிதானே, அடுத்ததை பாத்தீங்கன்னா மீன்பிடி மீன்பிடி தொழில். அப்ப மீன்பிடி தொழில வந்து இந்த மீன்பிடி தொழிலில் பயன்படுத்தப்படும் இந்த உணரிகள் மீன்கள் உள்ள பிரதேசங்களை வந்து இனங்கண்ட பின்னர் அத்தகவல்கள் தொடர்பாட தொழில்நுட்பவியல் முறைகளை பயன்படுத்தி மீன்பிடிக்கும் கலங்களின் கணனிகளுக்கு வழங்கப்படும். அப்ப இதுல ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது, இப்ப இதை பற்றி தான் கதைக்கிறோம். அந்த இயந்திர இதெல்லாம் பயன்படுத்தி இந்த ஐசிடி தொழில்நுட்பத்தை வச்சு பயன்படுத்தி மீன் பிடிச்சமண்டா என்ன நடக்குமெண்டா, எல்லா மீனினங்களுமே பிடிபட்டுடும். அப்ப அந்த சில நேரம் அந்த மீன் இனங்களே அழிஞ்சு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நாங்கள் வந்து மேனுவலா மீன் பிடிக்கிறத விட இப்படி பிடிச்சமண்டா அந்த எல்லாம் இப்ப கூடுதலா வந்து இந்த ஐசிடி உபகரணங்கள் நடக்கும், எல்லா மீன்களையும் முழுக்க வந்து என்ன செய்யும், பிடிக்கக்கூடிய ஆற்றல கொண்டது. அப்ப என்ன செய்வோம், இதை பயன்படுத்தி எல்லா மீனையும் நாங்கள் அந்த இனமே அழியக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இது வந்து தீமை தான், சூழலுக்கு தீமை. ஒரு இனத்தையே நாங்கள் என்ன செய்ய அந்த ஒரு மீன் இனத்தையே என்ன செய்யும், இது இதன் மூலம் அழியக்கூடிய வாய்ப்புகள் கூடவா இருக்குது. அடுத்தது வந்து பாத்தீங்களா, கைத்தொழில்களுக்கும் வியாபாரங்களுக்கும் தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பவியல். சரிதானே, அப்ப கைத்தொழில்களுக்கும் வியாபாரங்களுக்கும் தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பவியல்னா ரோபோ பொறிமுறைகளை பயன்படுத்தல். அப்ப நாங்கள் பார்ப்போம், ரோபோ பொறிமுறைகளை பயன்படுத்தல் என்றது நாங்கள் பார்த்தோம்னா, 24 மணி, இப்ப நாங்கள் வந்து ஒரு மனிதன் ஒரு வேலையை செய்யணும், சரி எங்களுக்கு வந்து இன்றைக்கு வந்து ஒரு 1000 ப்ரொடக்ட்ஸ் வந்து தயார் பண்ணணும். ஒரு மனிதனால என்ன செய்யலாது, ஒரு குறிப்பிட்ட நேரம் நாங்கள் களைச்சு போயிடுவோம். சரிதானே, அப்போ ஒரு மனிதனுக்கு ஒரு களைப்பண்டது இருக்கு கட்டாயம், நிறைய நேரம் எங்களுக்கு தொடர்ச்சியா 24 மணி நேரமும் வேலை செய்யலாது. எங்களுக்கு ஓய்வுன்றது ஒரு மனிதனுக்கு மிகவும் அவசியமானது. சரிதானே, அப்ப எங்களால எல்லா நேரமும் என்ன செய்யலாது, செம்மையா சரியா திறமையா செய்யலாது, களப்படியாமல் எங்களால ஒரு இதையும் வந்து மேற்கொள்ள முடியாது. அப்ப 24 மணித்தியால சேவை, களைப்படியாமை, திறமை, செம்மை, தூய்மை,
எல்லாமே என்னத்துக்கு இருக்கு? ரோபோ. எங்களுக்கு ரோபோக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி மட்டும் காணும், அது வந்து கலப்படையாம எத்தனை நேரமும் இயங்கி கொண்டிருக்க கூடியது. ஒரு மனிதருக்கு தானே என்ன தேவை? நித்திரை தேவை. அவர் நித்திர கொள்ளாம விட்டா வந்து, இப்ப நீங்களே யோசிச்சு பாருங்க, நித்திர கொள்ளாம ஒரு நாள் இருந்தாலே உங்களுக்கு வந்து டிஸ்டர்ப் ஆயிடுவீங்க. அப்ப வந்து ரோபோ பொறிமுறை அதனால வந்து நாங்கள் கைத்தொழில் துறைகளுக்கு, அதாவது கூட உற்பத்தி பொருட்களை ப்ரொடியூஸ் பண்ணணுமெண்டா வந்து நாங்கள் வந்து என்னத்தை பயன்படுத்துறோம்? இந்த ரோபோவை, ரோபோ தொழில்நுட்பத்தை வந்து பயன்படுத்துறோம். சரிதானே? அடுத்தது பார்த்தீங்கண்டா, கைத்தொழில்களுக்கும் வியாபாரங்களுக்கும் தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பவியல் பயன்பாடு. இப்போ வந்து இங்கே பார்த்தீங்கண்டா, மனித வள முகாமைத்துவம். சரிதானே? அடுத்தது வந்து வேறு எங்கே பயன்படுத்துவோம்? மின் வங்கியல். எங்களுக்கு தெரியும் இ பேங்கிங் எல்லாம் மேற்கொள்வினம். இப்போ என்ன செய்யணும்? இப்போ வந்து கொரோனா இஷ்யூ. அப்ப கொரோனாண்டா என்ன செய்யலாது? நாங்கள் வந்து பொதுமக்கள் கூட கூடாதுண்டா என்ன செய்வோம்? பேங்குக்கு போய் கியூவில் நிக்கிறது கஷ்டம். அப்ப நாங்கள் என்ன செய்யலாம்? வீட்டில இருந்தே இந்த மின் வங்கியலை இப்ப அநேகமான பேர் மேற்கொள்ளினம். அடுத்தது வந்து நிகழ்நிலை அங்காடி கொள்வனவு. நிகழ்நிலை அங்காடி கொள்வனவுண்டா என்ன? ஆன்லைன்லயே பொருட்களை வாங்குறது வந்து நிகழ்நிலை அங்காடி கொள்வனவு. ஓகே, அப்ப இவ்வளவும் நான் உங்களுக்கு நினைக்கிறேன் விளங்கி இருக்கு. டியர் ஸ்டூடெண்ட்ஸ், தொடர்ந்தும் கியாஃபோ எஜுகேஷன் மூலமா நடத்தப்படும் வகுப்புகளில் கலந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.